Hi viewers, welcome to Salt and Pepper Kitchen. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பன்னீர் கிரேவி செய்ய போகிறோம். இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பன்னீர். இந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா எப்படி செய்யறத வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்கள் போன வீடியோவில் போட்டிருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் இந்த பன்னீரை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பன்னீர் கிரேவி எப்படி செய்யறது பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுங்கள், பன்னீரை பார்த்தீங்கன்னா பீஸ் பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பன்னீரை பார்த்தீங்கன்னா சேலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணோட வியூவர்ஸ், அதே பேனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 5 பிரிஞ்சி இலையை நீங்கள் வச்சுக்கோங்க. அதை ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலை 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு கடல்பாசி, 3 ஸ்பூன் மல்லி. ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதுலேயே நான் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் அவ்வளோ ஆட் பண்ண வேணாம், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். மல்லி 3 ஸ்பூனு, 2 காஞ்ச மிளகாய், எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. 1 கொட்டு கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயும் இப்படி வறுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 குழி கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. சோம்பு போட்டதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஆனியனை பார்த்தீங்கன்னா நல்லா சாப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு பார்த்தோம். ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், அதை பார்த்து அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வணங்குறதுக்கப்புறம் 4 வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 2 வெங்காயம், 4 தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் உப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் தேவையான அளவு. அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியில் நல்லா வணக்கட்டும். நம்ம பார்த்தீங்கன்னா ஊட்டின ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மேலே ஆயில் இது ஆட் பண்ண ஆயில் பார்த்தீங்கன்னா இது மேலே வந்துடுச்சு. இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் வியூவர்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.